திரு கார்த்திகை திருவிழாவை முன்னிட்டு ஏற்றப்பட்டது மகா தீபம். தரையில் இருந்து 2668 அடி உயரத்தில் ஜொலிக்கும் மகா தீபம். மகாதீபம் ஏற்றும்போது வான வேடிக்கைகளுடன் விழா கோலம் பூண்ட திருவண்ணாமலை. பதினோரு நாட்கள் பக்தர்களுக்கு காட்சியளிக்கிறது மகாதீபம். மகாதீபம் ஏற்றும் நிகழ்வால் மக்கள் தலைகளாக காட்சியளித்த திருவண்ணாமலை. விண்ணை பிளந்த அண்ணாமலையாருக்கு அரோகரா கோஷம். மகாதீபம் ஏற்றும் நிகழ்வையொட்டி பக்தர்களுக்கு காட்சியளித்த பஞ்சமூர்த்திகள், தங்க வாகனத்தில் வந்து காட்சியளித்த தெய்வங்களை கண்டு வழிபட்ட பக்தர்கள். திருவண்ணாமலையில் ஓராண்டிற்கு பின்னர் மீண்டும் பக்தர்களுக்கு காட்சியளித்த அர்த்த நாரீஸ்வரர். 2 நிமிடங்கள் மட்டுமே காட்சியளித்த அர்த்த நாரீஸ்வரரை தரிசித்த பக்தர்கள். தமிழகத்தின் பல்வேறு கோவில்களில் ஏற்றப்பட்ட மகாதீபம். ஏராளமான பக்தர்கள் கலந்து கொண்டு சாமி தரிசனம். முன்னிட்டு வீடுகளில் தீபம் ஏற்றிய மக்கள், விளக்கு வெளிச்சத்தில் ஒளிர்ந்த வீடுகள். மாநில யூனியன் பிரதேச அரசுகள் கோவிட் காலத்தில் இருந்ததைப் போல தயார் நிலையில் இருப்பதை உறுதி செய்து கொள்ள வேண்டும். சீனாவில் குழந்தைகளுக்கு வேகமாக பரவி வரும் மூச்சுத்திணறல் பாதிப்பை அடுத்து சுகாதாரத்துறை அறிவுறுத்தல். உத்தரகாண்ட் சுரங்கத்தில் சிக்கி தவிக்கும் 41 தொழிலாளர்களை மீட்க செங்குத்தாக துளையிடும் பணி தொடக்கம். மற்ற முயற்சிகள் பலன் அளிக்காத நிலையில் வியூகத்தை மாற்றும் மீட்புக் குழுவினர். உத்தரகாசி சுரங்க விபத்து மீட்புப் பணியில் இணைந்த ராணுவ வீரர்கள் செங்குத்தாக துளையிடும் பணியில் பேரிடர் மீட்புப் படையினருக்கு உதவி. டிசம்பர் மாதம் முழுவதும் டிஜிட்டல் பண பரிவர்த்தனை மட்டுமே மேற்கொள்ள மனதில் குரல் நிகழ்ச்சியில் பிரதமர் மோடி அறிவுறுத்தல். தீபாவளி பண்டிகையின் போது மிகப்பெரிய அளவில் டிஜிட்டல் பரிவர்த்தனை செயல்படுத்தப்பட்டுள்ளதாகவும் பெருமிதம். பாஜக ஆட்சிக்கு வந்த பிறகு நாட்டில் பயங்கரவாதம் முற்றிலுமாக அழித்தொழிக்கப்பட்டுவிட்டதாக பிரதமர் மோடி பெருமிதம். பலவீனமான ஆட்சியின் விளைவே மும்பை தாக்குதலுக்கு காரணம் எனவும் விமர்சனம். தன் மீது தொடரப்பட்டுள்ள 24 வழக்குகளும் தனது நெஞ்சில் குத்தப்பட்ட பதக்கங்கள் என ராகுல் காந்தி பேச்சு. தன் மீது வழக்குகளை தொடரும் பாஜக தெலுங்கானா முதலமைச்சர் கேசிஆர் மீது வழக்குகளை தொடராதது ஏன் என்றும் கேள்வி.
வரும் நாடாளுமன்ற தேர்தலுக்கு பிறகு நாம் கை காட்டுபவரே பிரதமராக வேண்டுமென்றால் 40 தொகுதிகளையும் வென்றாக வேண்டும். சென்னையில் திமுக மாவட்ட செயலாளர்கள் கூட்டத்தில் முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் பேச்சு. நீட் விளக்கு என்கிற நமது இலக்கு மக்களின் பேர் ஆதரவோடு நிறைவேறிய தீரும். சமூக சமத்துவத்திற்கான டாக்டர்கள் மாநாட்டில் காணொலி வாயிலாக முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் உறுதி. நீட் தேர்வை ரத்து செய்ய முடியாதுன்றத ஆணவத்தோடு யார் பேசினாலும் எந்த பதவியில் இருக்கிறவங்க சொன்னாலும் நீட் விளக்கு என்கிற நம் இலக்கு மக்களின் பேராதரவுடன் நிறைவேறிய தீரும். அதிமுக முன்னாள் சுகாதாரத்துறை அமைச்சர் விஜயபாஸ்கர் மருத்துவமனையில் அனுமதி. காய்ச்சல் காரணமாக திருச்சி அப்பல்லோ மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டு சிகிச்சை. எம்ஜிஆர் நினைவு நாளான டிசம்பர் 24 தேதி கலைஞர் நூற்றாண்டு விழா நடத்துவதை மறுபரிசீலனை செய்ய வேண்டும். திரைத்துறையினருக்கு முன்னாள் அமைச்சர் ஜெயக்குமார் வலியுறுத்தல். அப்படி எடுங்க, ஆனா அதே நினைவு நாள் இருக்கிறீங்க. அதான் நாங்கள் எங்க கேள்வி. தமிழ்நாடே வந்து ஒரு துயரத்தில் இருக்கிற சூழ்நிலை. 24 தேதி தலைவனை இழந்த அந்த துயரத்தில் தமிழ்நாடு தவிச்சிருக்க நிலையில் அந்த தேதியில் வந்து பார்த்தீங்கன்னா 24 தேதி நடத்த வேண்டிய அவசியம் என்ன? விளைநிலங்களை அழித்து தொழிற்சாலைகளை உருவாக்கி ஏற்படும் வளர்ச்சி தேவையில்லை. பாட்டாளி மக்கள் கட்சி தலைவர் டாக்டர் அன்புமணி ராமதாஸ் திட்டவட்டம். விளைநிலங்களை அழித்து தொழிற்சாலைகளை கொண்டு வருவது அது வளர்ச்சி கிடையாது. அதை பாட்டாளி கட்சி ஒருபொழுதும் ஏற்றுக்கொள்ளும். கடந்த ஆண்டு அணியில் இடம்பெற்றிருந்த 8 வீரர்களை அணியில் இருந்து விடுவித்தது சென்னை சூப்பர் கிங்ஸ். பென் ஸ்டோக், அம்பதி ராயுடு, ஆகாஷ் சிங் உள்ளிட்ட வீரர்கள் விடுவிப்பு. இந்த ஆண்டும் லக்னோ சூப்பர் ஜெயன்ஸ் அணியில் நீடிக்கிறார் கே.எல். ராகுல். அணியிலிருந்து விடுவிக்கப்படுவார் என எதிர்பார்க்கப்பட்ட நிலையில் அறிவிப்பு. தாய்லாந்து நாட்டை அடுத்து துருக்கி நாட்டில் தொடங்கியது தளபதி 68 படத்தின் ஷூட்டிங். படப்பிடிப்பு தொடங்கியதாக இயக்குனர் வெங்கட் பிரபு எக்ஸ் தளத்தில் பதிவு. மாவட்ட ஆட்சியர்கள் கிராமந்தோறும் தங்கி மக்கள் நலத்திட்டங்களை செயல்படுத்தும் திட்டம் அடுத்த மாதம் முதல் தொடங்கும். முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அறிவிப்பு. இயற்கையான சுவாசத்துடன் சாதாரண வார்டில் சிகிச்சை பெற்று வருகிறார் தேமுதிக தலைவர் விஜயகாந்த். ஓரிரு நாட்களில் உடல் நலத்துடன் வீடு திரும்புவார் என தகவல். ராமநாதபுரம் மாவட்டம் சாயல்குடியில் மாற்றுத்திறனாளி பெண் வியாபாரியின் கருவாட்டு கடையை தூக்கி வீசி அத்துமீறிய சம்பவம். பேரூராட்சி செயல் அலுவலர் சேகரை சஸ்பெண்ட் செய்து மாவட்ட ஆட்சியர் விஷ்ணு சந்திரன் அதிரடி நடவடிக்கை. செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.